நீ ஸ்கூல்ல ஏதாவது குறும்பு பண்ணியா? இல்லம்மா, நான் ஒரு குறும்பும் செய்யல. எங்க ஸ்கூல்ல ஒரு கிறிஸ்மஸ் நாடகம் நடத்த போறோம். அதுக்கு என்ன இன்சார்ஜா போட்டிருக்காங்க. போன வருஷம் அந்த பையன் அடிச்சிட்டான். இத பத்தி உன்னோட கிளாஸ் டீச்சர் கிட்ட நீ சொன்னியா? இல்ல, மிஸ் கிட்ட சொல்லல. சரி, இத பத்தி நான் உன் கிளாஸ் டீச்சர் கிட்ட பேசுறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரிம்மா. சரி, அந்த பையனோட பேர் என்ன கிறிஸ்டினா? ஹேரோத். என்னது, ஹேரோதா? உண்மையாவா? இல்லம்மா, அவன் பேரு அம்ப்ரோஸ். யாராவது அவனுக்கு போட்டியா வந்தா அவன் ரொம்ப கோவப்படுவான். கோவப்பட்டு அடிக்கும் போது ஐ அம் கிரேட்னு சொல்வான். அம்மா, ஹேரோத் ரொம்ப கெட்டவனா? இல்ல, அவன் ஒரு கொடுமையான அரசன். அவன் நம்ம குழந்தை இயேசுவியை கொல்றதுக்கு துணிஞ்சவம்மா. அப்படியாம்மா? இயேசுவியை கொலை பண்ண முயற்சி பண்ணவனா? ஆமாம்மா, வரப்போற கிறிஸ்மஸ்க்கு நான் உனக்கு பைபிள்ல இருக்க குழந்தை இயேசுவோட கதைய சொல்ல போறேன். அந்த அற்புதமான கதைய நீயும் கேட்டு தெரிஞ்சுக்கோ, சரியா? சரிம்மா. யூதேயா நாட்டை அந்த கொடுமையான ஆரோத் மன்னன் ஆண்டு கொண்டிருக்கையில் பேரரசே, மேன்மை மிக்கவரே, இந்த குற்றவாளி உங்கள் ஆட்சியை பற்றி மக்களிடம் குறைவாக பேசிக் கொண்டிருந்தார். என்ன தைரியம் உனக்கு? என்னுடைய அரசின் மீது குறை கூறுவாய்? மன்னிக்கவும் அரசே. பேரரசே, இவன் பேசியதை நமது காவலாளிகள் கேட்டிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இவனை கைது செய்து இழுத்து வந்தார்கள். இவனோடு வேறு யாராவது இருந்தார்களா? யாரும் இல்லை பேரரசே.
இவன் ஒருவன் தான். மன்னிக்கவும் பேரரசே, நான் என்னுடைய மனக்குறையைதான் கூறினேன். யாரையும் எதிராக தூண்டவில்லை. நான் அப்படி பேசியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். நான் இனி இந்த தவறை செய்ய மாட்டேன். மன்னித்து அருள் புரியும். இவனை மலையின் உச்சியில் இருந்து தூக்கி வீசுங்கள். கழுகுக்கும் கொடிய ஜந்துகளுக்கும் இவன் இரையாக விட்டு விடுங்கள். பேரரசேனே, மன்னித்து விடுங்கள். நான் இனிமே இதுபோல் செய்ய மாட்டேன். என்னை மன்னிங்க. வாழ்த்துகிறேன் மரியா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் உன்னிடம் பிரியமாய் இருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. பயப்படாதே மரியாளே, கர்த்தர் உன்னிடம் பிரியமாய் இருக்கிறார். கவனி, நீ கருவுருவாய், ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாய். குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராக இருப்பார். மகா உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று மக்கள் அவரை அழைப்பார்கள். அவரது முன்னோராகிய தாவீதின் அதிகாரத்தை கர்த்தராகிய தேவன் அவருக்கு கொடுப்பார். சதா காலமும் யாக்கோபின் மக்கள் மீது இயேசு அரசாங்கார். இயேசுவின் ஆட்சி ஒருபோதும் முடிவுறுவதில்லை. ஆனா இது எப்படி நடக்கும்? எனக்குதான் கல்யாணமே ஆகலையே. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடம் வருவார். உன்னதமான தேவனின் ஆற்றல் உன்னை மூடிக்கொள்ளும். குழந்தை பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். உறவு பெண் எலிசபெத் கருவுற்று இருக்கிறாள். அவள் மிகவும் வயதானவள், குழந்தை பெற முடியாதவள் என்று நினைக்கப்பட்டாள். ஆனால் அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள். இது அவளுக்கு 6வது மாதம். தேவனால் எந்த காரியத்தையும் நிச்சயமாக செய்ய முடியும். நான் கர்த்தருக்கு பணிவிட சேரப்பேன். நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நடக்கட்டும். வேலையெல்லாம் நிறைய இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன ஜோசப், வேலை முடியலன்னு கவலையா இருக்கியா? ஒன்னும் இல்லை. எப்ப நம்ம வேலையை முடிச்சு கொடுப்ப? மன்னிக்கவும், உங்களுடைய வேலை தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சீக்கிரம் முடிச்சு தந்துடுறேன். சரி ஆகட்டும். மரியாள் மிகவும் நல்லவள், ஆனால் அவள் கருவுற்று இருக்கிறாள். இது எப்படி நடந்தது? இதை கேள்விப்பட்ட சமூகம் என்ன சொல்லும்? மரியாளை தவறாக பேசுவதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? வேண்டுமானால் மரியாளிடமிருந்து நான் யாருக்கும் தெரியாமல் விலகிடலாமா?
எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வது? தாவீதின் மகனாகிய யோசேப்பே, மரியாளை உனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவள் கருவில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடு. அவர் தன் மக்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பார். இவையெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்னவைகளின் நிறைவேறுதலுக்காக நடந்தன. தீர்க்கதரிசி சொன்னது இதுவே: கன்னிப்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள். நம் நாட்டு பேரரசர் அகஸ்தராயர் ஒரு ஆணையிட்டு உள்ளார். நம் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களின் சொந்த ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரிகளிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். இது அரசரின் கட்டளை. வேலை முடிஞ்சிருச்சா? இருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். நீங்களும் போய் தூங்குங்க. நமது சீசரின் அறிக்கையை பற்றி கேள்விப்பட்டாயா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே. என்ன அறிக்கை? எல்லோரையும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பெயர்களை பதிவு செய்யுமாறு கூறியுள்ளார். சொந்த ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரியிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். சீக்கிரம் புறப்பட, நாம் நகரத்திற்கு செல்ல நீண்ட நாட்கள் ஆகும். இன்னுமா புறப்படவில்லை? சீக்கிரம் வா. வர வர. என்னப்பா ஜோசப், உன்னோட சொந்த ஊர் பெத்லகேமுக்கு போலியா? அகஸ்து ராயரோட அறிக்கையை கேள்விப்பட்டியா? ஆமா, இதை நான் கேள்விப்பட்டேன். என் மனைவி கிட்ட இதை பத்தி பேசி நாங்க ரெண்டு பேரும் புறப்பட தயாராக வேண்டியதுதான். சரி,
பத்திரமா போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துரு. நீ வந்ததுக்கு அப்புறம் நாம சந்திக்கலாம். வர நல்லது. நாம எப்படி ஊருக்கு புறப்படுறது? நீ கவலைப்படாத மரியா, உன்னை நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன். நம்ம பேரை என்னைக்கே பதிவு செஞ்சாகணும், அதனால நாம இங்கிருந்து உடனடியா போயாகணும் மரியா. நாம நேரத்தை கடத்த வேண்டாம், கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை செய். சரி. Thank you.